உணவே உலக நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுவது இன்றைய தகவல். இதில் திருச்சுழியைச் சேர்ந்த RCPTS என்னும் தொண்டு நிறுவனத்தின் திட்ட அலுவலர் நிர்மல் ராஜா அவர்களின் கருத்துகள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக பருவநிலை மாற்றம் குறித்து இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நிர்மல் ராஜா அவர்களால் அளிக்கப்பட்ட பயிற்சிகள் குறித்து இந்நிகழ்ச்சியில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் நிர்மல் ராஜா. நான் வந்து RCPDS ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் பார்ட்டிசிபேட்டரி டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தில் திட்ட அலுவலராக நான் வந்து பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நிறையா வந்து குழந்தை உரிமைகளுக்காக நிறையா காரியங்கள் செஞ்ச பணிகள் வந்து எங்களுடைய பகுதியில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பணியானது வந்து கள அளவிலும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மாவட்ட அளவில், மாநில அளவில் மற்றும் தேசிய அளவிலும் வந்து இந்த காரியங்கள் வந்து நாங்கள் எடுத்து செஞ்சிட்ருக்கோம். இதில் முக்கியமாக நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய குழந்தை உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக எடுத்துகிட்டு பார்க்கும்போது வந்து இன்றைக்கி எல்லாருனாலும் பேசக்கூடிய குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதல், கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம முன்னால் பெரிய இதாக இருக்குது. ஒருவேளை இந்த காலநிலை மாற்றம் இல்லை இந்த குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பிற்காலத்தில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பிற்காலங்கிறது இந்த பாதிப்புகள் எல்லாம் வந்து ஒரு 20 வருடம் அல்லது 30 வருடத்திற்கு அப்புறம் தான் பெரிய அளவில் இந்த பாதிப்புகள் இருக்குன்னு பேசுகிறாங்க. நிறையா அறிவியல் ஆய்வாளர்கள் எல்லாருமே இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. சொன்னால் கூட இதனால் யார் உண்மையிலேயே பாதிக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களும் அவர்களுடைய குழந்தைகளும் தான் வந்து இதில் பெரிய அளவில் பாதிப்பாங்க. ஏன்னா ஒரு ஆய்வு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 20-25 ஆண்டுகளில் சென்னையில் மாத்திரம் கடல் மட்டம் வந்து 2.5 அடி ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஹைட்டுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. அப்படி வரும்போது ஒரு 2.5 அடி உயரம் கடல் மட்டம் கூடுது அப்படிங்கிறப்போ நிறையா வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும். பாதிப்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையே வந்து முக்கியமாக ஒரு முக்கியமான ஒரு 5 விஷயங்களில் தான் இருக்குது. பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய நீர், நிலம், காற்று, நெருப்பு, வான்வெளி, இந்த 5 தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையான விஷயம். இந்த காலநிலை மாற்றம், புவி வெப்பமடைதல் அப்படிங்கிற விஷயம் இந்த 5 இடங்கள்லேயும் தான் வந்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ அந்த பாதிப்பு ஏற்படும் பொழுது பெரிய அளவிலான பாதிப்புகள் வரும். அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு வரும். இன்றைக்கி நிறையா தொண்டு நிறுவனங்கள், அரசாங்கம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா குழந்தை உரிமைக்காக நிறையா காரியங்களை வந்து முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த காலநிலை மாற்றத்தின் பாதிப்புகள் நாளைக்கு இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிற அத்தனை வேலைகளையும் கேள்விக்குறியாக்கிறோம். ஏன்னா குழந்தைகளுடைய வாழ்வு உரிமையும் வளர்ச்சிக்கான உரிமையும் முழுமையாக பாதிக்கப்படும் இந்த காலநிலை மாற்றத்தால். ஏன்னா இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையா பேர் வந்து அதை ஒரு பெரிய அளவில் முக்கியமாக இது பண்ணுறதில்ல. முக்கியம் வந்து இந்த விஷயம் வந்து இப்போ ரொம்ப ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா வந்து தனி மனிதன்கிட்ட அந்த மாற்றம், அந்த கண்ணோட்டம், அந்த பார்வை வரலை அப்படின்னா நிச்சயமாக வந்து இது பிற்காலத்தில் பெரிய அளவில் பாதிக்கப்படும். இன்றைக்கி இருக்கக்கூடிய எங்கள் மாதிரி வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இது பெரிய அளவில் இதனுடைய பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லை. இன்றைக்குமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு சில விஷயங்கள். ஆனால் இருந்தாலும் இது பெரிய அளவில் உயிருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. ஆனால் வருங்காலத்தில் குழந்தைகளுக்கு இது ஒரு பெரிய சவாலாக அமையும் அப்படிங்கிறது. அதனால் இதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியிலையும் குழந்தைகள் மத்தியிலையும் இதுக்கான விழிப்புணர்வை வந்து நிறைய காரியங்களில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த காலநிலை மாற்றத்தை மட்டுப்படுத்துவதற்கு 3 விஷயங்கள் அடிப்படையானது. ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒத்து வாழ்தல், அடாப்டேஷன் சொல்லுவாங்க. இருக்கக்கூடியதை எப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்து அதோட இணைந்து வாழ போகிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம், அதை கடைப்பிடிக்க வேண்டும். 2வது விஷயம் வந்து மிட்டிகேஷன், மட்டுப்படுத்துதல். இந்த வீரியத்தை எந்த விதத்தில், எந்த ரீதியில் இதை மட்டுப்படுத்துவது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வகசி அண்ட் லாபி. இது நிச்சயமாக இந்த காரியங்கள் தடைபட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும்னா இதுக்கு அரசாங்கம் முழுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்காக சம்பந்தப்பட்ட அரசு துறைகளோட நாம் இதை பற்றி ஒரு அட்வகசி அண்ட் லாபி வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஆதரித்து வழக்காடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம் செய்ய வேண்டியது இருக்குது. இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் தமிழக அரசு ஒரு அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, விஷன் 2023 அப்படின்னு. அதில் நம்மளுடைய பகுதியை 3 பகுதிகளாக பிரித்து, ஒன்று மலைப்பகுதி, இன்னொன்று பிளைன்ஸு, இன்னொன்று கடல் சார்ந்த பகுதி. இந்த 3 இடங்களிலும் இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத
மிகவும் தெளிவாக ஒரு வரைவு, ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இன்னும் அதை வந்து அரசாங்கம் செயல்முறைக்கு கொண்டு வரலை அப்படிங்கிறதில்ல, ஏன்னா எம்எஸ் சாமிநாதன் ஃபவுண்டேஷனோட இணைந்து ஒரு பெரிய அளவில் ஒரு செயல் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதற்கான நடவடிக்கைகளோ இல்லை அதற்கான திட்டம் முழுமை பெறவில்லை, திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு இதுவரை செய்யப்படலை. ஒருவேளை இதெல்லாம் வரும் அப்படிங்கிறப்போ, ஏன்னா நாங்கள் இப்போ நம்ம பேசுகிறத விட வந்து அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மிகவும் அருமையாக சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாதிரி பாதிப்புகள் வரும், மக்கள் எந்த விதத்தில் பாதிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது இன்னும் ஏன் செயல்வடிவம் பெறலை அப்படிங்கிறது நம்ம முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்விக்குறி. இதற்கு இப்போ எங்களுடைய நிறுவனங்களில் எடுத்திங்கன்னா முக்கியமாக குழந்தைகளை மையப்படுத்தி நாங்கள் இந்த காரியத்தை முன்னெடுத்து சென்றிருக்கோம். சில்ட்ரன் மூமெண்ட் ஃபார் கிளைமேட் ஜஸ்டிஸ், தட்பவெப்ப நீதிக்கான குழந்தைகள் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்து, முதல் வந்து தமிழ்நாட்டில் இங்கே திருச்சூழில் ஆர்சிபிடிஎஸ் நிறுவனத்தின் மூலமாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கப்புறம் இதை வந்து எங்களுடைய நிதி நிறுவனங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சொன்ன சமயத்தில் அவங்க அதை முழுமையாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கி வந்து 5 மாநிலங்கள், தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஒரிசா, ஆந்திரா, 5 மாநிலங்களில் ஏறக்குறைய வந்து ஒரு 20,000 குழந்தைகள் இந்த இயக்கத்தில் இருந்து செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்பீச் நிறுவனத்தின் மூலமாக கிராம அளவில் தன்னார்வலர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. அந்த தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு இந்த காலநிலை மாற்றத்தின் பாதிப்புகள் குறித்து அவர்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பயிற்சி எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். காலநிலை மாற்றங்கள் சம்பந்தமாக நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கும் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய யூத்துகளுக்கும் வந்துட்டு நம்ம நிறுவனத்தின் சார்பாக நம் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய திருமிகு நிர்மல் சார் அவர்கள் உங்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுப்பாங்க. இது கடவுளில் வந்துட்டு இன்றைய காலகட்டங்களில் நமது பகுதியில் எந்த அளவுக்கு வந்து இந்த காலநிலை மாற்றங்கள், அதாவது வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம பகுதியை பாதித்திருக்கு, அதற்கு நம்ம என்ன மாதிரியான மிட்டிகேஷனை வந்து செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நிர்மல் சார் அவர்கள் பயிற்சிகளை வந்து உங்களுக்கு வழங்குவார்கள். அவர்களே நம்மளுடைய அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். இல்லை எப்படி இருக்கீங்க? என்ன தெரியுமா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் தெரியும் என்ன சார்? சரி, நம்ம ஏற்கனவே செல்வம் சார் சொல்லிட்டு போயிட்டாரு காலநிலை மாற்றம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு காரியம் இப்போ செய்ய போகிறாங்க, சரியா? அது நீங்கள் நல்லா கவனிக்கணும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு, சரியா? முதல்ல நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எம்ஏ படிச்சிருக்கலாம், எம்எஸ்சி படிச்சிருக்கலாம், நர்சிங் படிச்சிருக்கலாம், டாக்டருக்கு படிச்சிருக்கலாம். ஆனால் இந்த சமுதாயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் இருக்கக்கூடிய நடப்புலேயே நம்மளும் சேர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம அதிலிருந்து என்ன பண்ணுறதில்ல, மாறி இருக்கிறது இல்லை. ஆனால் நம்ம முன்னால் இருக்கிற சவால்கள், நம்ம முன்னால் இருக்கிற பயம் நிறையா இருக்குது. இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் என்ன எவ்வளவோ முன்னேற்றங்கள் வந்தாலும் இயற்கைக்கு முன்னால் நம்மளால் அதை ஈடுகொடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதோடைய தீவிரம் என்ன, இதோடைய பயம் என்ன, இதோடைய பாதிப்பு என்ன, இது யாரை பாதிக்கும், ஏன் இந்த காலநிலை மாற்றத்தை பற்றி இன்றைக்கி இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்துல் கலாம்லாம் இதில் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டினார். அதன் மூலமாக தான் அவர் ஒரு பெரிய மூமெண்ட்டே ஆரம்பித்தார், மரம் நடுறது விவேக் மூலமாக, இல்லையா? பெரிய அளவில் ஒரு இதெல்லாம் பண்ணார். ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து வேடிக்கை பார்க்குறோம். நம்ம எந்த அளவுக்கு நாமளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போமா சார். இவங்க 3 பேருக்கு ஒரு சின்ன இது என்ன பண்ணுறாங்கன்னு நல்லா கவனிக்கணும். நீங்கள் 3 பேரும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பேப்பரில் உங்கள் கால் தரையில் படாமல் ஏறி நிற்கணும். பேப்பரில் ஏறி நில்லுங்க, அவ்வளோதான். உங்கள் கால் தரையில் படக்கூடாது, அவ்வளோதான். நின்றுட்டாங்களா? நின்னாச்சா? கை தட்டிடுங்க, உங்களுக்கு கீழே இறங்கிக்குங்க. இப்போ அந்த பேப்பரை 2 மடிங்க. ரைட், இப்போ ஏறி நில்லுங்க. 3 பேரும் கால் தரையில் படக்கூடாது. நீங்கள் தான் ஜட்ஜு, நீங்கள் தான் நீதிபதிகள். நின்றுட்டாங்களா? ஆ, பாருங்கள் எதோ சொல்கிறாங்க, கீழே படுதுங்கிறாங்க. ஆ சரி, கை தட்டிடுங்க உங்களுக்கு.
இப்போ அந்த பேப்பரை ரெண்டாம் அடிங்க. இப்போ ஏறி நில்லுங்க. இதோ ஒத்த காலில் நிற்கலாம், ஒரு செகண்ட் நின்னிங்கன்னா போதும். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இறங்கிக்கிங்க. இப்போ அந்த பேப்பரை ரெண்டாம் அடிங்க. சரி, ஓகே, இறங்கிங்க. வெரி குட், வெரி குட். இதை நீங்கள் இன்னும் ஈஸியாக பண்ணலாம். அப்படி இல்லைங்க, மூணு பேர் மூணு மூளையில் காலை வைங்க. ஆ, தூக்குங்க, ஒத்த காலை தூங்க. ஆ, இவ்வளோதான், சிம்பிள். நிற்க முடியுமா? நிற்கலாம்ல? சரி, ரைட், ஓகே. சரி, இது இப்போ நிற்கிறது இதில் பிரச்சனையே கிடையாது. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, பேப்பரை கீழே விரிச்சுட்டு விரிச்சுட்டு என்ன சொன்னேன், நிற்கணும்னு. நின்னாங்களா? அடுத்து என்ன சொன்னேன், எப்படி மடித்தாங்க? மேலே ஏறி நிற்க சொன்னேன். நின்னாங்களா? கை தட்டினாமா? அடுத்து என்ன சொன்னேன், இது இங்கேருந்து நிறைய ஐடியாலாம் கொடுத்தீங்களா? உங்களுக்கு சேர்த்து இந்த கேள்வி, நான் பேப்பரை இப்படி தான் மடிக்கணும்னு உங்களுக்கு சொன்னேண்ணா. என்ன சொன்னேன் நான்? அப்போ முதல் தடவை நான் சொன்ன உடனே இப்படி மடிச்சிருக்கலாம்ல. இதோடைய நீளம் குறையவே குறையாது இல்லையா? அதுக்கப்புறம் ரெண்டாம் மடிக்க சொன்னேன், மடிச்சிருக்கலாமா? அதுக்கப்புறம் ரெண்டாம் மடிக்க சொன்னேன், மடிச்சிருக்கலாமா? ஏன் இவங்க, இப்போ நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவங்க சொல்லட்டும். நான் ரெண்டாம் அடிங்கன்னு சொன்ன உடனே ஏன் இப்படி மடிச்சிங்க? சத்தமா சொல்லுங்க, பேப்பர் எப்பவும் இப்படி மடிச்சுதான் நமக்கு பழக்கம் இல்லையா? ஒருவேளை இதுல இதுலயும் ஏறி நிக்க சொன்னதுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணி இருந்திருக்கலாம், இப்படி மடிச்சிருக்கலாம். ஆனா இவங்க எப்படி மடிச்சாங்க? திருப்பி இப்படிதான் மடிச்சாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இப்படி மடித்தாங்க. இதுக்கப்புறம் நான் மடிக்க சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி மடிப்பாங்களா? அதுலேயே ஒரு சின்னது இருக்குது. இதே ஆண்கள் கையில் கொடுத்தீங்கன்னா இப்படி மடிப்பாங்க, பெண்கள் கையில் கொடுத்தீங்கன்னா இப்படி மடிப்பாங்க. எப்படி மடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் அப்படி மடிச்சிங்க? நான் வந்து உங்களுக்கு சொல்லும் போது பேப்பரை ரெண்டாம் மடிங்கன்னு தான் சொன்னனே தவிர இப்படி மடிக்கணும் அப்படி மடிக்கணும்னு நான் சொல்ல. முதல் தடவை தவறு செஞ்சிட்டோம். தப்பா தவறா? தவறு திருத்திக்கக்கூடியது, தப்பை வந்து திருத்திக்க முடியாது. தவறு என்றைக்கும் திருத்திக்கலாம். இப்போ ரெண்டாவது தடவை திருந்தியிருக்கணும், திருந்தியாவது பேப்பரை ரெண்டா இப்படி மடிச்சிருந்துருக்கலாம். ரெண்டாவது தடவையும் இப்படி தான் மடிச்சிங்க இல்லையா? ஏமா அப்படி மடித்தாங்க? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், காலை அங்கவையே ஒரு காலை தூக்கிக்கோ, அப்படி பண்ண இப்படி பண்ணலாம் இங்கே இருந்து ஐடியாலாம் கொடுத்தீங்கள, சொல்லுங்கள் பாப்போம். இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சின்ன வயசுல இருந்த என்ன முதல் தடவை மடிக்க சொன்னப்போ நானும் அப்படி தான் மடித்தேன் சரியா? சின்ன வயசுலேருந்து நமக்கு நிறைய விஷயங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்கு புகுத்தி வச்சுருக்காங்க. நம்ம தாத்தா, நம்ம அப்பா, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வெரி குட், நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம அதை தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மாற்று சிந்தனை, ஒரு மாற்று எண்ணம், ஒரு எதிர்கால கண்ணோட்டம் அப்படிங்கிறது வந்து நம்மகிட்ட என்ன ஆக மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. பத்தோட பதினொன்று, அத்தோட இது ஒன்று அப்படின்னு சொல்லி தான் நம்மளும் போய்கிட்டு இருக்கிறோமே தவிர, நம்மளும் என்ன பண்ணுறது இல்லைன்னா ஒரு மாற்றத்துக்குள்ளே போகணும், ஒரு எதிர்கால கண்ணோட்டம், எதிர்கால சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் நமக்குள்ள வளர்த்துக்கிறதே இல்லை. ஏன்னா அதுக்கு காரணம் நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயம், நாம் வாழக்கூடிய குடும்ப சூழல், நாம் பணிபுரியக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சூழல் நம்மளை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, செஞ்ச விஷயத்தையே தான் திரும்ப திரும்ப செய்ய சொல்லுது. அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம முன்னால் இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் நம்ம முன்னால் இன்றைக்கி அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு.
முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த காலநிலை மாற்றத்தை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஆனால் இதோடைய பாதிப்பு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இருக்கேன், எனக்கு இதனால் பாதிப்பு கிடையாது. அங்கே சார் உட்காந்துருக்காரு. சார் உங்களுக்கு வயசு என்ன சார் இருச்சு? நீங்கள் தான் ஆ 53, எனக்கு 61. எனக்கு இதனால் பாதிப்பே கிடையாது. இந்த காலநிலை மாற்றத்தின் பாதிப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருங்கால அது யார், வருங்கால சந்ததிங்கிறது யார், நம் குழந்தைகளுக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் தான். இன்னும் 20 வருஷம் சொல்கிறான். 20 வருஷத்தில் இந்த உலகத்தில் கடல் மட்டம் உயர்ந்துருங்கிறான், குடிக்கிற தண்ணி இருக்காதுங்கிறான், புல்லு பூண்டு கூட முளைக்காதுங்கிறான். அதாவது நார்மலாக இருக்க வேண்டிய அந்த பூமியில் இருக்கக்கூடிய வெப்பம் வந்து 360 ppm அப்படிங்கிறாங்க. எவ்வளவு? 360 நார்மலாக இருக்க வேண்டியது. பிபிஎம்னா பர்சன்டேஜ் பெர் மில்லியம், பர்சன்டேஜ் பெர் மில்லியம் அப்படிங்கிறாங்க. 360 இப்போ எவ்வளோ தெரியுமா இருக்கு? 450 போயிருச்சு. இந்த நிலை நீடித்தால், இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே நிலை நீடித்தால் 600 ppmக்கு போயிருமாமா. எவ்வளவு? இன்னொரு இதே நிலை நீடித்தால் இன்னும் 20 வருடத்தில் 600 ppmக்கு போயிடும். ஆனால் என்ன அறிவியல் என்ன சொல்லுது, விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 500 ppm தாண்டிச்சுனாவே, எவ்வளவு 500 ppm தாண்டிச்சுனாவே இந்த பூமியில் புல்லு பூண்டு கூட முளைக்காது. என்னது தாண்டிச்சு தொட்டுச்சுனாவே இந்த பூமியில் புல்லு பூண்டு கூட முளைக்காது. புல்லு பூண்டே முளைக்காதுன்னா மனுஷன் என்ன பண்ணுவான்? மனுஷன் உயிரோட வாழ முடியாது. இதுக்கு முன்னால் 20 வருஷம் நாங்கள், இப்போ இன்னும் 20 வருஷங்கிறாங்க. இதோடைய பாதிப்புகள் கடல் பரப்பு அதிகரிச்சுட்டு வந்துட்டே இருக்குங்கிறாங்க. வடதுருவம் தென் துருவம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வடதுருவத்துலேயும் தென் துருவத்துலேயும் முழுசாக ஐஸ் கட்டி தான் இருக்குது. நம்மெல்லாம் குடிக்கிறோம்ல தண்ணி, குளிக்கிறதுக்கு தண்ணி எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி ஒரு நாள் தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்னு அப்படியே யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு நாள் தண்ணியே தொடக்கூடாது நீங்கள் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாச்சு உங்களுக்கு. 144 தடை உத்தரவு போட்டாச்சு. காலையிலிருந்து காலையில் நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து படுக்க போகிற வரைக்கும் தண்ணியை உபயோகப்படுத்தக்கூடாது போட்டாங்க. ஒரு 144 போட்டாங்க, என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? முடியாது. அப்பேற்பட்ட தண்ணி இந்த உலகம் பூரா 100% இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டா, எத்தனை சதவீதம்? உலகம் பூரா அது கிணத்தில் இருக்க தண்ணி, ஆற்றுல ஓடுற தண்ணி, மழை பெய்கிற தண்ணி, எந்த தண்ணியாக இருக்கட்டும் 100% இருக்குது அப்படின்னா, நாம் உபயோகப்படுத்துகிற தண்ணி எத்தனை சதவீதம்? என்னம்மா? 70%. வெரி குட். வேற வேற என்னம்மா? 23% தான் நல்ல தண்ணி இருக்குது. ரைட்டு, அவங்க 70, இவங்க 23. அப்புறம் எப்படி இருக்கும்? வேறு எதாவது ஐடியா இருக்கா? 100% எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 97%, எத்தனை சதவீதம்? 97% வடதுருவம் தென் துருவம் சொல்லக்கூடிய இடங்களில் ஐஸ் கட்டியாக இருக்குது. என்னவா இருக்குது? ஐஸ் கட்டி, வெறும் ஐஸ் கட்டியாக இருந்துக்கிட்டு இருக்குது 97%. 2% கடல் தண்ணி உப்பு. என்னம்மா? வரேன் அதுக்கும் வரேன். 2% எங்கே இருக்கு? கடலில் உப்பு தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணியை உபயோகப்படுத்த முடியுமா? முடியாது. மீதி இருக்கிறது எவ்வளவு? இந்த 1%. இங்கே யாரோ சொன்னாங்க, நீயாம்மா 20, அது என்ன என்ன தண்ணின்னு சொன்னீங்க? நல்ல தண்ணி.
அந்த 1% 0.36% தான் நல்ல தண்ணி. எத்தனை? 0.36% தான் நல்ல தண்ணி, நம்ம உபயோகப்படுத்துகிற தண்ணி. தண்ணி எங்கேருந்தெல்லாம் கிடைக்கும் நமக்கு? எப்படி கிடைக்கும்? மழை, அப்புறம் பூமி கடையில் எப்படி தண்ணி போச்சு? நிலத்தடி தண்ணி இருந்தால் தான் பூமி கடையிலிருந்து தண்ணி கிடைக்கும். வேறு எப்படி தண்ணி கிடைக்கும் நமக்கு? வேறு எங்கேருந்து கிடைக்கும்? கிணத்துல தண்ணி கிடைச்சாலும் கிணத்துக்கு தண்ணி வேணும்னா எங்கேருந்து வரணும்? மழை பெய்யணும். ஆற்றுல தண்ணி ஓடணும்னா எங்கேருந்து வரணும்? மழை பெய்யணும். இப்போ மழை இல்லாமல் என்ன இல்லை நமக்கு? தண்ணி இல்லை. அப்போ இன்றைக்கி தண்ணியை அதான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய அவன் சார்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும் கூட பேசினேன், எங்கள் தாத்தா தண்ணியை எங்கே பார்த்தாரு? ஆற்றுல பார்த்தாரு. ஆற்றுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சொல்லப்போனால் நான் 1987 திருச்சுழி வந்தேன். எப்போ? 87 திருச்சுழிக்கு முதல் முதல் வரேன். அப்போ வருஷத்தில் 365 நாளும் இந்த ஆற்றுல தண்ணி ஓடும். அப்போ நாங்கள் குடிக்கிறதுக்கு ஆற்றுக்கு தான் போகணும். அப்போ போகும்போது ஒரு வாளியை மாத்திரம் கையில் எடுத்துகிட்டு போவோம். போய் ரெண்டு வாளி மண் அள்ளி போட்டோம்னா என்னாகும்? தண்ணி வந்துடும். அதில் தான் குளிக்கிறது எல்லாமே. அது என்னாச்சு? அதான் சொன்னாங்க, எங்கள் தாத்தா காலத்தில் தண்ணியை எங்கே பார்த்தாங்களாம்மா? ஆற்றுல பார்த்தாங்க. எங்கள் அப்பா காலத்தில் அது எங்கே பார்த்தாங்க? குளம், ஏரி, அங்கே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் தண்ணி எங்கே பார்த்தோம்? போரு, கிணறு, அங்கே பார்த்தோம் தண்ணியை. நாளைக்கு என் பிள்ளை எங்கே பார்ப்பான்? இன்றைக்கி என் பிள்ளை எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான்? வாட்டர் கேனில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பிள்ளை நாளைக்கு எங்கே பார்ப்பான்? பேப்பரில் தண்ணின்னு ஒன்று எழுதி. இன்றைக்கே நிறையா இடங்களில் மழைன்னு ஒன்று பெய்யும், அதில் இந்த மாதிரி தண்ணி வருங்கிறதே இன்றைக்கி நிறையா சின்ன குழந்தைகளுக்கு தெரியாது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த அளவுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? என்னம்மா? சரி, வேறு? அப்போவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பழியை தூக்கி மரத்து மேலே போடுறோம். புகை வண்டி மேலே போட்டு தூக்கி போட்டாச்சு. அப்புறம் பிளாஸ்டிக்கு, பிளாஸ்டிக் மேலே போட்டாச்சு. யாராவது இது காரணம் நான் யோசிக்கிறேம்மா? நம்ம தான். சரியா? நம்மன்னு சொல்லும் போது அதில் ஒரு சின்ன திருத்தம் மாத்திரம் சொல்லும். ஆதிக்கமும் பண ஆசையும் கொண்ட ஒரு சில நபர்களால். அதுக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணல, பெரிய அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தலை. நம்மளும் பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லைங்களே. இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மனிதர்கள் அப்படின்னு பொதுவாக சொல்கிறத விட பணத்தாசையும் சுய நலமும் கொண்ட அக்கறை கொண்ட சில நபர்களால் தான் இது. நீங்கள் மணல் கொள்ளை, நீங்களும் நம்ம மணல் திருடிட்டுருக்கோம். விறகு, மரங்களை வெட்டி விறகுகளை கொண்டு போய் பண்ணுறது நீங்களும் நானும் பண்ணிகிட்ருக்கோம். யாரோ ஒரு சிலர் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம்.